வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. சில விஷயங்கள் வந்து அரசல் புரசலாக தெரியுது, ஆனால் ஊர்ஜிதமான விஷயம் இல்லை. ஏன்னா பக்கத்தில் உட்காந்து யாரும் பார்க்க முடியாது, ஆனால் சொல்கிற தகவல் வந்து நம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா 1-1-2 அப்படிங்கும்போது நம்புகிறோம். 1-1-2 அப்போ 1-1 சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது கரெக்டாக 2 தான் இருக்கும் அப்படின்னு யாராவது சொன்னால் கரெக்டாக நம்ம இதான் நினச்சோம், அவர் இதே சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை பேசும்போதும் அரசல் புரசலாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி, சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகளின் செயல்பாடு திடீர்னு ஸ்டாப் ஆன மாதிரி தெரியுது. ஏன், பின்னணியில் நடந்த விஷயம் என்ன? ஏன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை தரப்புலேருந்தும் இல்லை இல்லை சீக்கிரம் வந்து தீபாவளிக்கு அப்புறம் முக்கிய ஒரு புள்ளியை வந்து கார்னர் பண்ண போகிறாங்க, தமிழ் கடவுளுடைய பெயரை கொண்டவர் பின்னாடி இருக்கும் அவர் பேர், தமிழ் கடவுளுக்கு பின்னாடி அவர் பேர், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அவங்க பையன், நேற்று கூட போய் ஆஜராகிறாரு நீதிமன்றத்தில், அப்படிப்பட்டவர் அவரை வந்து கார்னர் பண்ணுறாங்க, பண்ணிட்டாங்க, மேக்ஸிமம் பண்ணிட்டாங்க, வைக்கிறது தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது திடீர்னு எல்லாத்துக்கும் சந்தேகம். 3 நாளைக்கு முன்னாடி ஈடி அலுவலகத்தில் நிறைய காவல்துறையினர் குவிக்கப்பட்டாங்க. அப்போ சிஆர்பிஎஃப், சரி சிஆர்பிஎஃப் குவிக்கப்பட்டுறாங்கன்னா நம்ம சொன்னோம் ஏற்கனவே இல்லைங்க, ஒரு தடவை ஏற்கனவே இதே மாதிரி ரெய்டு நடத்துகிறோன்னு சொல்லி எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி இல்லை முன்னாடியே தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி காரணம் சொன்னாங்க. இப்படி தொடர்ந்து போயிட்டுருக்கும்போது தீபாவளிக்கு முடிஞ்சு ஒரு பெரிய சம்பவம் இருக்குங்கிற அளவுக்கெல்லாம் சொல்லி எல்லாம் அலாட்டாக இருக்கும்போது அவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த திடீர் தடை? திமுகவை டார்கெட் பண்ணும் அப்படின்னு பிஜேபி நினைக்கும்போது இங்கேருந்து நிறைய முயற்சிகள் எடுத்தாலும் எப்படி அந்த அட்டாக் தப்பாகுது? செந்தில் பாலாஜிக்கு ஒர்க் அவுட் ஆனது, பொன்முடி தெய்வசிகாமணிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆனது, இங்கே எங்கே ஸ்டாப் ஆகுது? பின்னணியில் இருக்க விஷயம் என்ன அப்படின்னு அரசல் புரசலாக வெளியான தகவல், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஏற்கனவே இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமாக ஒரு பாக்கெட்டெல்லாம் தடை பண்ணும், அந்த பாக்கெட் வராதுன்னெலாம் சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பாக்கெட்டை சம்பந்தமான பெயர் கொண்டவர் டெல்லியில் மிக மிக முக்கியமானவர்கள்ட்ட ஒரு ரவுண்டு பேசி முடிச்சிட்டாரு. பேசினது என்னென்னா, ஏங்க எல்லாம் முடிஞ்சுது, நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம், நாங்கள் நாளைக்கு நீங்கள் வந்து மேலே இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம், அதில் பிரச்சனையே இல்லை, நானே ஆதரவு வாங்கித்தரேன், அது தலைவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவோம், நீங்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அடுத்து உங்களுக்கு ஏதாவது விஷயம்னா கண்டிப்பாக நாங்கள் உதவி பண்ணுவோம், ஒரு பூர்வாங்கமான டீலிங். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 இடத்துல மட்டும் நாங்கள் உங்களுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இந்த 3 இடத்துல பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களை தாண்டி அவங்க கூட்டணி கட்சிக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லப்பா, ஏன்னா அந்த 3 இடமும் அவங்க இடம் தான். இப்படி ஒரு பெரிய டீலிங் போனதாகும், ஆனால் பிஜேபி வந்து இன்னும் சிக்னல் கிடைக்கல, நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் சிக்னல் கிடைக்கலீங்க கிடைக்கலீங்க, இன்னும் சிக்னல் இன்னும் கிடைக்கல, அது உண்மைதான். ஆனால் என்னென்னா நடவடிக்கைங்க இருக்காது. என்னங்க அப்படின்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய அமித்ஷா, நட்டா இவர்களெல்லாம், மோடி அவர்களெல்லாம் வந்து பிஸியாக இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த விஷயத்தை டீல் பண்ணுற அவங்க தயாராக இல்லை. இவங்க தரப்பும் உள்ளே சொல்லியிருக்காங்க, அவங்க தரப்பு இன்னும் முடிவெடுக்கலை, முடிவெடுக்காதவரை எதுவும் பண்ணாதீங்கிற ஒரு முடிவை போன வாரம் தான் எடுத்தாங்களாம், எதுவும் பண்ணிடாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இதோடு நிற்குது. இன்னொரு பக்கம் பல சந்தேகங்களை எழுப்பக்கூடியது என்னென்னா, ஒரு விஷயத்தை வேகமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு, ஏன்னா மற்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக டக்கு டக்கு டக்குன்னு போகும், வேகமாக அப்படியே ஃபுல் ஸ்டாப். ஏன் இந்த ஃபுல் ஸ்டாப் நம்ம அழுத்தி சொல்கிறோம்னா, சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது உங்களுக்கு தெரியும், அதாவது தமிழகத்தில் முக்கியமான நிறைய இடங்களில் சோதனை நடந்தது உங்களுக்கு தெரியும், வருமான வரி சோதனையெல்லாம் நடந்தது. இந்த வருமான வரி சோதனை நடக்கிறது யாருமே அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டதில்லை, எல்லாம் வெளியாளுங்க. இந்த சோதனையை சிஆர்பிஎஃப் வீரர்களை வச்சு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா சிஆர்பிஎஃப் வீரர்கள் அப்படின்னா ஒரு இதாக பிரச்சனை பண்ணுற இடம் அப்படிலாம் பண்ணுவாங்க, குறிப்பாக அரசியல்வாதிகள் பெரிய ஆளுங்கள்லாம் போவாங்க. இவங்களை தொழிலதிபர்களை போய் ரெய்டு பண்ணும்போது சிஆர்பிஎஃப்பை ஏன் குவிக்கிறாங்க? அப்போ சிஆர்பிஎஃப்க்கும் அரசியல்வாதிகள் யாராவது தொடர்பு இருக்கானா? அதுவும் இல்லை. இதை நம்ம ரொம்ப எச்சரிக்கையாகவே பேச வேண்டியதாகுது. ஏன்னா இது வந்து அரசல் புரசலாக வந்தாலும் மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி வலுவான விஷயம் என்னென்னா, நீங்களே எண்ணி பாருங்கள், சமீபத்தில்
ஈடி எடுத்த நடவடிக்கைகள் இல்லை ஈடியை பற்றி வெளியில் வர விஷயங்கள். அடுத்து என்ன சொன்னாங்க, திமுகவில் பண்ண போகிறாங்க, அப்படி பண்ண போகிறாங்க, இப்படி பண்ண போகிறாங்க, ரைட் விட போகிறாங்க, எதுவுமே இல்லாமல் இன்னும் குறிப்பாக சொன்னால் வேகமாக ஒரு தடை போட்டது தான் தெரியுது. அப்போ என்ன நினைக்கிறோம், என்னங்க தடை போட்டாங்க, இல்லைங்க போயிட்டுருக்குங்க, போயிட்டுருக்கா, என்னங்க ஒன்றும் தெரிலிங்க, போயிட்டுருக்க மாதிரி தெரிலிங்க, டக்குன்னு அடுத்த நடவடிக்கை வந்துருக்கணுமே, ஏன் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கையே வரலை, இல்லை இல்லை ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம், ஆய்வு பண்ணிகிட்ருக்கோமா, என்ன எப்படிங்க ஆய்வு நீங்கள் பண்ணியிருக்க முடியும், ஏன்னா எல்லா விதமான விஷயங்களும் முடிஞ்சிச்சு, ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, எல்லாம் முடிஞ்ச ரெக்கார்டில் இருக்குது, அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு என்ன தடை, யார் தடை அப்படிங்கும் போது தான் நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து இதை ஒன்று ஒரு பாக்கெட்டை தடை பண்ணணும் தடை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த பாக்கெட் பேர் கொண்டவர் தாங்க எல்லாம் பண்ணியிருக்காரு, பெரிய டீலிங் அது, அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அது அதானி வரைக்கும் போகும் டீலிங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைங்க அதானி வரைக்கும் போது அண்ணாமலை இப்படி ஒத்துக்கிட்டாருன்னு, இல்லைங்க அண்ணாமலை சில விஷயம்லாம் பண்ணுறாரு, ஆனால் அவரையும் மீறி சக்திகள் நிறையா இருக்குது, அதனால் அவரும் அமைதியாக இருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, வெளிப்படையாக சொல்கிறதுனா, இன்றைக்கி ஒரு பெரிய ரைடை நடத்தி இவரை தேடிக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த யார் இவங்க தேடிட்டு இருந்தாலும் அந்த நபர் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் வந்து ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். அப்போ என்ன நினைக்க தோணுது, உண்மையிலேயே தேடிட்டுருக்காங்களா, இல்லை எல்லாம் டீலிங் முடிஞ்சு போச்சா, ஒன்றுமே புரியலையே. இப்போ நம்ம பேசும்போது கூட ஏன் இவ்வளவு இளையமறைவு காயப்பறையாக பேசுகிறோன்னா, இன்றைக்கி இருக்கிற அதிகார மையங்கள் அப்படி, நீங்கள் எல்லாத்தையுமே உங்கள் மனசில் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியல, நீங்கள் வெளிப்படையாக ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் வரும். அதாவது இன்றைக்கி கழுவுற மீனில் நழுவுற மீனாக தான் இருக்கணும், இதை வந்து யாராவது என்னங்க நேர்பட பேசுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட எல்லாம் இதான் உண்மை நிலைமை. இங்கே நடுநிலை அப்படின்னு ஒன்று இருக்கா, ஓரளவுக்கு நடுநிலை வேணால் பண்ணலாம், ரொம்ப நடுநிலை பண்ணவே முடியாது, அது வந்து 100% பர்ஃபெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆதரவாளர்கள் இருக்காங்க, ஒவ்வொருவருக்கும் பின்னாடி மிக 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 பணம் படைத்தவர்கள் இருக்காங்க, நம்ம பேசுகிறவங்கெல்லாம் மிக மிக பணம் படைத்தவர்கள், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக பண்ண முடியாது. ஒன்றும் வெளிப்படையாக ஒரே விஷயம் தான் நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி, இது நம்ம ஆளுநர் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு, சிபிஐ வந்து அடுத்து நடவடிக்கை எடுக்கணும், சிபிஐ என்ன நடவடிக்கை எடுத்து ரெண்டு நாள் யாராவது கேட்க முடியுதா, ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க எங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தால் உடனே நடவடிக்கை, நாங்கள் உடனே அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை, அப்புறம் ஏன் விஜயபாஸ்கருக்கு இன்னும் கொடுக்காமல் இருக்காங்கன்னு ஜோதிமணி கேட்குறாங்களே, இது என்ன அர்த்தம், அப்புறம் எல்லோரும் கேட்கலாம் என்னங்க விஜயபாஸ்கருக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பா, ஆமாம் ஜோதிமணி என்ன சொல்கிறாங்க, ஏன் மேலே நடவடிக்கை எடுக்கல, ஏன்னா அவங்க தானே தொகுதிக்காரங்க, அப்போ பணம் படைத்தவர்கள் வேற ஒரு டீலிங்க, ஓபிஎஸோட தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக எவ்வளோ பேர் டீல் பண்ணிட்டு இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது, அவர் நேரம் பார்த்து, இப்படி எல்லா இடத்துலையும் டீலிங் இருக்குங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அப்படி ஒன்று நடக்கும், நம்ம இப்போ என்ன நினைக்கிறோம்னா, இப்போ மக்கள்லாம் ஒருத்தர் வந்து ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிட்ருக்காங்கல்ல, அதில் கூட பின்வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இவ்வளோ வேகமாக மூவ் பண்ணுறாங்களோ, எதிரணியில் இருக்கவங்க சைலண்ட் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற பெரிய எண்ணம் வந்துட்டுருக்குது, ஏன்னா யாரையுமே நம்பவும் இல்லை, இவங்க சில பேர் வேகமாக போகிறாங்க, ஐயோ வேகமாக போகிறாங்களே பக்காவாக பண்ணுறாங்கப்பா, இன்னும் மக்கள் என்ன நினச்சாங்க, சார் ரைடெல்லாம் விட்றீங்க, ஆமாப்பா தப்பு பண்ணியிருக்காங்க ரைடு விட்றாங்கப்பா, அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கவே இல்லைன்னா என்ன புரிஞ்சுக்கிறது, திமுக வந்து தமிழக முன்னாள் அமைச்சர்கள் மேலே ரைடு விட்டாங்க, இப்போ எல்லாம் நினச்சாங்க ரைடு வந்தது வேலுமணி டார்கெட் பண்ணிட்டாங்க அவரை, ஒன்றுமே இல்லையே அதுக்கப்புறம், அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, அப்போ என்னது, அப்போ பணம் அப்படிங்கிறது இங்கேயும் ஒன்று தான் அங்கேயும் ஒன்று தான் எல்லா இடத்துலையும் ஒன்று தான், பணம் தான் பிரதானம் அப்படிங்கும்போது நம்ம பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து இல்லை இல்லை திமுக வாழ்க அதிமுக வாழ்க ஓபிஎஸ் வாழ்க அப்படின்னு நம்ம பாடு நம்ம பாடு பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான். பாதிக்கப்படுவது என்னமோ மக்கள் பணம் தான் போய்கொண்டிருக்கிறது, நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி பணம் அப்படிங்கிற ஒன்றை வந்து அந்த ஒன்று வந்து மிகப்பெரிய சக்தி மிக்கது, அதற்கு மயங்காதவர்கள் ஒரு சிலர் தான் இருப்பாங்க, பெரும்பாலானவர்கள் மயங்குகிறார்கள், அந்த ஒரு சிலர் மயங்காதவங்க இருக்காங்க பாருங்கள், அந்த அதை அவர்களை இந்த சமுதாயம் பெருசாக ஏற்றுக்கொள்வதில்லை. நல்ல கண்ணையாவை இதே கோயம்புத்தூரில் தோக்கடித்தவங்க தான், சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் கூட்டாகன்னு அவரை இறக்க வச்சவங்க தான் நம்ம, அதனால் இறந்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் டாக்டர் பட்டம் அவரால் கொடுக்க முடியல, இருக்கும்போதே நம்ம கொடுத்துருக்கணும், இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் தமிழக அமைச்சர் தமிழகத்தில் ரொம்ப சீனியரான அமைச்சர் அவர் வந்து இப்போதைக்கு நிம்மதியான பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார், இப்போதைக்கு ஒன்றும் டச் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் தகவல். மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம்.